பொதுவாக நாம் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்றத பற்றி யோசித்தோம் அப்படின்னா நம்ம மனசுலலாம் மேக்சிமம் ஃபர்ஸ்ட் வந்து நிற்கிறது சிங்கப்பூராக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம மக்கள் நிறையா பேர் அங்கே இருக்காங்க, நம்ம ஹோம் டவுன் மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான பிம்பங்கள்லாம் நம்மளுக்கு நிறையாவே இருக்குது சிங்கப்பூர் மேலே. இது எல்லாமே உண்மை அப்படின்னாலுமே கூட சிங்கப்பூர் பற்றி வியக்க வைக்கிற சில உண்மைகளை இப்போ நம்ம பார்க்கலாம். சிங்கப்பூரோட அமைவிடமும் அதோட எல்லைகளை பற்றியும் பார்க்கலாம். சிங்கப்பூர் தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கிற பெரிய நகரத்தில் ஒன்று, அதாவது ஒரு தீவு நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு. ஒற்றை நகரம் அப்படின்றதுனால சிங்கப்பூரவே வந்துட்டு அது தலைநகராகவும் கொண்டிருக்கு. ஜெக்கூர் நீரிணை இதை மலேசியா கிட்ட இருந்து பிரிக்குது. தெற்குல சிங்கப்பூர் நீரிணை இந்தோனேஷியா கிட்ட இருந்து இதை பிரிக்குது. அண்டை நாடுகளாக மலேசியா இந்தோனேஷியா நாடுகள் சிங்கப்பூருக்கு இருந்துட்டு இருக்கு. நாட்டோட மொத்த பரப்பளவு 704 கிலோமீட்டர், அதாவது 270 சதுர மைல். சிங்கப்பூர் அப்படின்ற பெயர் வந்ததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கம் பிளஸ் ஊர் சிங்கப்பூர், அதாவது சிங்கத்தோட ஊர் அப்படின்னு தமிழில் பொருளை கொண்டது அப்படின்னு சொன்னாலுமே கூட, இது சிங்கப்பூரா அப்படின்ற மலாய் சொல்லிலிருந்து மாறி இப்படி வந்திருக்கு சிங்கப்பூர் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதோட வரலாற்றை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். சிங்கப்பூர் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி கடாரம் கொண்ட சோழ மண்டலத்தோட ஆட்சிக்கு உட்பட்டு இருந்ததா தமிழ்நாட்டில் பல வரலாறுகள் இருந்துட்டு இருக்கு. 14ஆம் நூற்றாண்டில் துமாசிக் அப்படின்ற பெயர் கொண்ட நகரமாகவும் இது விளங்கியிருக்கு. இதே 15ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா தொடக்க பகுதியில் துமாசிக் நகருக்கு சிங்கப்பூர் அப்படின்னு பெயரும் சூட்டப்பட்டிருக்கிறதான ஒரு வரலாறும் இருந்துட்டு இருக்கு. சிங்கப்பூர்ல 63 தீவுகள் இருக்குங்க. சிங்கப்பூர் மற்றும் மலேசியா ஜொகூர் மாநிலத்து கூட 2 சாலைகளாக இணைக்கப்பட்டு இருக்கு. புகிட்திம் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய ஒரு பெரிய காடும் இங்க இருக்கு. சிங்கப்பூரோட பொருளாதாரம் பார்க்கலாம். ஏன்னா நிறையா பேர் அங்கே வசிச்சிட்ருக்காங்க, நம்ம ஆளுங்க வேலைக்காக அங்கே போகிறாங்க. ஸோ பொருளாதாரம் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய துறைமுகங்களில் சிங்கப்பூர் துறைமுகமும் ஒன்று. சிங்கப்பூர் உலகத்திலேயே ஊழல் குறைந்த நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உலகத்திலேயே அதிக ஏற்றுமதி செய்கிற நாடுகள் பட்டியலில் 14ஆம் இடத்துல சிங்கப்பூர் இருக்குது. இதே இறக்குமதி செய்கிறதுல உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா 15ஆம் இடத்துல இருக்குது. இந்தியாவோட 2வது பெரிய அந்நிய முதலீட்டாளர்கள் சிங்கப்பூர் தான். சிங்கப்பூரோட நாணயத்தை சிங்கப்பூர் வெள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கப்பூர் டாலர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, அதுதான் சிங்கப்பூரோட நாணயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இயந்திர பொறியியல் துறை, உரிய மருத்துவ அறிவியல் துறை, மின்னணு பொருட்கள் இது மாதிரியான ஏற்றுமதியில் முக்கிய பங்கு விதிக்கிறாங்க சிங்கப்பூர். சிங்கப்பூர் பொருளாதாரத்தில் சுற்றுலாத்துறையும் சூதாட்ட விடுதிகளும் தான் பெரும் பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கப்பூரில் சிங்கப்பூர் நிலத்தோட மதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக, நம்ம நாட்டோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அதிகமாக. அதிக அளவில் பணக்காரர்கள் அதாவது மில்லியனர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியங்க இந்த நாட்டில் இருக்காங்க. சரி, சிங்கப்பூரோட போக்குவரத்தை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். சிங்கப்பூர் சாலைகளோட மொத்த தொலைவு 3356 கிலோமீட்டர். இதில் 161 கிலோமீட்டர் விரைவு சாலை அதாவது ஹைவேஸ். மேம்படுத்தப்பட்ட சாலை, மின்னணு திட்டம் கொண்டு வரப்பட்ட மின்னணு முறையில் சுங்கம் வசூலிக்கிறாங்க. ஆசியாவோட பன்னாட்டு கப்பல் போக்குவரத்தோட முக்கிய மையமாக சிங்கப்பூர் விளங்கிட்டுருக்கு. ஒரு கப்பலோட பொருட்களை வேற கப்பலுக்கு மாற்றுற மையமாகவும், கப்பலுக்கு எரிபொருள் நிரப்புற மையமாகவும் இது இருந்துட்டுருக்கு. உலக அளவில் அதிக அளவு கப்பல்கள் வந்து செல்கிற துறைமுகமாகவும், அதிக சரக்குகளை கையாளும் துறைமுகமாகவும் சிங்கப்பூர் இருக்குது. 8 விமான நிலையங்கள் கூட தென்கிழக்கு ஆசியாவோட முன்னணி விமான மையமாகவும் சிங்கப்பூர் விளங்கிட்டுருக்கு. சிங்கப்பூரோட சாங்கி விமான நிலையம் 80 விமானங்கள் வந்து செல்கிற அளவுக்கு பெரிய இடம் கொண்டிருக்கு. இங்கிருந்து 68 நாடுகளில் இருக்கிற 302 நகரங்களுக்கு உடனுக்குடனாக விமானத்தில் போகிறதுக்கான சேவையே இங்கே இருக்குது. சரி, இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற இந்த சிங்கப்பூரில் கல்வித்துறை எப்படி இருக்கும்? மாணவர்களோட பள்ளி கல்விக்கு பெரும்பாலும் அரசே உதவி பண்ணிடுறாங்க. அரசு பள்ளிகளில் பயிற்று மொழியாக அதாவது கற்றுக் கொடுக்கப்படுற மொழியாக ஆங்கிலம் இருந்துகிட்ருக்கு. தாய்மொழி தவிர மற்ற எல்லா பாடங்களுமே இங்கிலீஷில் அதாவது ஆங்கிலத்தில் தான் கற்றுக் கொடுக்கப்படுது. தேர்வுகளும் ஆங்கிலத்தில் தான் நடத்தப்பட்டுருக்கு, நம்ம ஊர் மாதிரியேன்னு வச்சுக்கலாம். சிங்கப்பூரோட தேசிய பல்கலைக்கழகம், அதே மாதிரி நன்யாங் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், இது எல்லாமே உலகத்தில் இருக்கிற சிறந்த 100 பல்கலைக்கழகங்களில் ஒன்றா வந்துட்டுருக்கு. அங்கே இருக்கிற மொழியும் மக்களையும் பற்றி பார்க்கலாம். ஆட்சி மொழியாக மலாய், இங்கிலீஷ், மாண்டரின், தமிழ் இந்த மாதிரி லாங்குவேஜஸ் இருக்குது. தேசிய மொழி மலாய், தேசிய கீதமும் மலாய் மொழியில் தான் இயக்கப்பட்டிருக்கு. நாட்டு மக்களில் 2 லட்சத்திற்கு மேற்பட்டவர் இல்லை 5 விழுக்காட்டினர் அதாவது 5% இருக்கிறவங்க தமிழை தங்களோட சொந்த மொழியாக பேசிகிட்ருக்காங்க.
சிங்கப்பூரோட அரசியலமைப்பு சட்டங்கள் மற்றும் நீதிமன்றத்தோட மொழியாகவும் இங்கிலீஷ் தான் இருந்துட்டுருக்கு. சிங்கப்பூரோட பெரும்பான்மை அதாவது சொல்லப்போனால் பாதி மக்கள் சீன மொழியை தான் கொண்டிருக்காங்க. சிங்கப்பூரோட பண்பாடு ஒரு கலப்பு பண்பாடு அப்படின்னு சொல்லலாம். மலாய், தமிழர்கள், சீனர்கள், அரபு நாட்டினர் இவங்க எல்லாரோட பண்பாடுகளையே அதிகமாக இது பின்பற்றிட்டுருக்கு. மக்கள் தொகையில் 50% வெளிநாட்டவராக தான் இருந்துட்டுருக்காங்க. மக்கள் தொகை 6 மில்லியன். நிலப்பற்றாக்குறையினால் அரசு நிதியுதவி அடுக்குமாடி வீடுமனைகள்லாம் வந்துட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. குழந்தை பிறப்பு குறைவாக இருக்கிற ஒரு நாடு. பௌத்தம், கிறிஸ்துவம், இஸ்லாம், டாவோசியம், ஹிந்து, சீக்கியம் இது மாதிரி பல மதங்களை கொண்டிருக்கு நம்ம நாடு மாதிரியே. விளையாட்டுத் துறையை பற்றி பார்க்கலாம். பிரபலமான விளையாட்டுகளான கால்பந்து, கூடைப்பந்து, துடுப்பாட்டம், நீச்சல், படகோட்டுதல், மேஜைப்பந்து, பூப்பந்து இது எல்லாமே வந்துட்டு இருக்குது. தண்ணீர் விளையாட்டுகள் அப்படின்னு பார்த்தா ஸ்கூபா, டைவிங், கயாக்கிங், நீர் சறுக்கு இது மாதிரியான பிரபலமான கேம்ஸ்லாம் ஆடிட்டுருக்காங்க. அரசோட முறை பார்த்திங்க அப்படின்னா பாராளுமன்ற குடியரசு அரசாங்கம் நடைமுறைப்பட்டிருக்கு. அதிபரும் பிரதமரும் அதிகாரமிக்கவர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சிங்கப்பூர் ஆரம்பத்தில் ஆங்கிலேய அரசுக்கிட்ட காலனி நாடாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மலேசியா கூட இணைஞ்சிருக்கு. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா August 9 1965 மலேசியா கிட்டேருந்து பிரிஞ்சு தனி நாடாகவும் ஆகியிருக்கு. இங்கே இருக்கிற ஊடகங்கள் பார்த்தா இங்கிலீஷ், தமிழ், மலாய், சீனம் ஆகிய மொழிகளில் தொலைக்காட்சி, வானொலி, செய்தித்தாள்கள் இது மாதிரியான ஊடகங்கள் இருக்குது. வசந்தம் அப்படின்ற தமிழ் தொலைக்காட்சி, வானொலி, தமிழ் முரசு அப்படின்ற தமிழ் செய்தித்தாள் இந்த மாதிரியான தமிழ் ஊடகங்கள் சிங்கப்பூரில் இருக்குது. எல்லா ஊடகங்களும் அரசோட கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இயங்கிட்டுருக்கு. இங்கே ஊடக சுதந்திரம் கொஞ்சம் குறைவு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. லீ குவான் யூ. லீ குவான் யூ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் 1959 1990 வரைக்கும் பிரதமராக இருந்திருக்காங்க. இந்த காலப்பகுதியில் வேலையில்லா திண்டாட்டம், வீடு பற்றாக்குறை, நிலம் மற்றும் இயற்கை வளம் பற்றாக்குறை இது எல்லாமே தீர்க்கப்பட்டிருக்கு. இவர் சிங்கப்பூரோட ஃபாதர் அதாவது சிங்கப்பூரோட தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவரால் தான் சிங்கப்பூர் மக்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு அப்படின்னும், நாட்டோட பொருளாதாரம், உள்கட்டமைப்பு இதெல்லாமே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்கிறது வரலாறு. ஸோ இன்றைக்கி சிங்கப்பூர் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்காத நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட அதிர்ச்சி சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.